கிரகமும் நட்சத்திரமும். நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நம்முடைய சூரியனை சுற்றி வருகிறவையே கிரகங்கள். சூரிய மண்டலத்தை சேராதவை நட்சத்திரங்கள். நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற அடையாளம் ஒன்று இருக்கிறது. வைரத்தை ஆட்டிக்கொண்டே இருந்தால் அது பல பலவென்று அசைந்து ஜுவலித்து கொண்டே இருக்குமல்லவா? அதே போல நட்சத்திர அசைவோடு ஜுவலித்து கொண்டிருக்கும். கிரகங்கள் அசையாமல் ஜுவலிக்கும். சூரியனும் நட்சத்திரங்களும் தான் ஸ்வயம் பிரகாசம் உடையவை. அதாவது அவையே இயற்கையாக பிரகாசமுள்ளவை. கிரகங்கள் இப்படிப்பட்ட இன்னொரு ஸ்வயம் பிரகாச வஸ்துவினால்தான் தாங்களும் பிரகாசிக்கின்றன. அவற்றுக்கு இயற்கை ஒளி கிடையாது. நட்சத்திரங்களில் பலவிதமான வர்ணங்களில் டால் அடிக்கும். பட்டை தீர்த்த வைரத்தில் நீலம், பச்சை முதலிய நிறங்கள் ஜுவலிப்பது போல அவை இருக்கும். கிரகங்களான குருவும் சுக்கிரனும் கொஞ்சம் பெரிய நட்சத்திரங்களைப் போல இருக்கும். ஆனால் அவற்றில் தளதளப்பு இராது. நட்சத்திரங்கள் தளதளவென்று இருக்கும். சூரியனும் அப்படித்தான் இருக்கும். சூரியனை கொஞ்சம் உற்று கவனிக்க ஆரம்பித்தால் சுற்றிலும் காணப்படுகின்ற பிசிர் போய்விடும். அப்புறம் கண்ணாடியில் தட்டையாக செய்யப்பட்ட ஒன்று ஜலத்தில் மிதப்பது போல் தளதளவென்று தோன்றும். அசைவு இருக்கும். சந்திரன் இந்த மாதிரி இருக்காது. சூரியனுக்கு உள்ளே ஒளி அசைவு உள்ளது என்பதற்கு ஒரு நிரூபணம் சொல்கிறேன். கூரையில் ஒரு துவாரம் வழியாக சூரிய வெளிச்சம் வருகிறது. நிலாவும் வருகிறது. சூரியனின் வெயிலால்தான் இந்த கதிர் ஆடுகிறதை பார்க்கிறோம். சந்திர கிரகணம் அசையாமலே இருக்கும். மற்ற கிரகங்களும் சந்திரன மாதிரியே. நட்சத்திரம் பெரியதாக இருந்தால் விப்ஜியார் என்று சொல்லப்படும் ஏழு நிறங்கள் இந்த அசைவில் தோன்றும். வைரத்திலிருந்து கலர்கள் கொட்டுகிற மாதிரியே. சூரியனுக்கு சப்தாஸ்வன் என்று ஒரு பெயர். அவனுடைய தேரில் ஏழு சப்த குதிரைகள் அஸ்வங்கள் உண்டு என்று அர்த்தம் சொல்வார்கள். ஒரே அஸ்வம்தான், அதற்கு ஏழு பெயர்கள் இருக்கின்றன என்று சொல்வதும் உண்டு. அஸ்வம் என்பதற்கே கிரணம் என்றும் அர்த்தம் உண்டு. சூரியனுக்கு ஏழு திசான வர்ணங்களை வெளிவிடும் கிரணங்கள் இருக்கின்றன என்பதுதான் தாத்பரியம். ஒரே கிரணம்தான் ஏழு திசாக பிரிந்து கலர்களாகிறது. விப்ஜியார் என்பதும் அதுதான். ஒரே கிரணத்திற்குத்தான் ஏழு பேர் என்று ஸ்பஷ்டமாக வேதத்தின் தைத்திரிய ஆரண்யகத்திலேயே இருக்கிறது. ஏகோ அஸ்வோ வஹதி சப்தநாமா. ஒரே வெண்மைதானே ரிஃப்ராக்ஷன் என்ற ஒளி சிதறலில் ஏழு வர்ணமாகிறது. நட்சத்திரமே ஸ்வயம் பிரகாசமுடையது. கிரகமானது வேறு ஒன்றிடமிருந்து ஒளியை கடன் வாங்கிக் கொள்கிறது. சந்திரன் சூரியனிடமிருந்து வாங்கிக் கொள்கிறது போல. நட்சத்திர ஒளி அசைவதால்தான் அது கண்ணை சிமிட்டுகிறது. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்பது. கிரகங்கள் கண்ணை சிமிட்டின என்று யாராவது எழுதினால் தப்பு. நட்சத்திரங்கள் கிழக்கே உதயமாகி மேற்கே அஸ்தமிக்கும். கிரகங்களும் மேற்கே போகும். ஆனால் நித்தியம் கொஞ்சம் கிழக்கே நகர்ந்து கொண்டே போகும். கிழக்கே ஓடும் ரயிலுக்குள் ஒருத்தன் மேற்கே நடக்கிறது போல் ஏழு கிரகங்களும் கிழக்கே நகர்ந்து கொண்டே போகும். இவற்றின் ஸ்திதிகளை ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லுகிறது.